வணக்கம் மக்களே, இது உங்கள் கே வியூஸ். கோவல்ல கிராமம் பகுதி 6. ஒரு நாள் கிருஷ்ணப்ப நாயக்கருக்கு உடம்பு சௌகரியம் இல்லை. அதனால் அன்றைக்கு கலப்பி பிடிக்க அவருக்கு பதிலாக சுந்தரப்ப நாயக்கர் வந்தார். மந்த புஞ்சியில் எழுப்படிப்பு நடந்து கொண்டிருந்தது. கோடை உழவு முடிந்து முதல் மழை பெய்ததும் விதைப்புக்கு தயாராக நிலத்தை உழ ஆரம்பிக்கும் உழவுக்கு எழுப்படிப்பு என்று சொல்கிறது. இப்படி உழுது வைத்தால்தான் அடுத்து பெய்யும் மழை நீர் நிலத்தை நன்றாக நினைக்கும். அதோடு பெய்த மழையில் முளைவிட்ட களைகளும் போகும். அதற்கு முன்னால் எல்லாம் மொத்த கலப்பை வைத்துதான் எழுப்படிப்பு செய்து வந்தார்கள். அதனால் வேகமான நிலத்தை உழுவதற்கு முன் இரண்டாவது மழை வந்துவிடும். சம்சாரிகள், ஐயோ அதுக்குள்ள மழை வந்துவிட்டது என்று முணுமுணுப்பார்கள். அக்கையா நினைத்தார், ஒரே ஜோடி மாட்டில் இரண்டு கலப்புகளை சேர்த்து வைத்து உழுதால் என்ன? ஆனால் ரெண்டு கலப்புகளை இழுக்க மாடுகள் சிரமப்படுமே. இப்படியே யோசனை செய்தார். தச்சாசாரியை கூட்டுக் கொண்டு வந்தார். கலப்பையில் இருந்த கனம் நிறைந்த நாங்கில் மர ஏற்கால்களை கலக்கச் சொன்னார். லேசான தேக்கு ஏற்கால்களை போடச் சொன்னார். பாதி தேய்ந்த கலப்பை குத்திகளை எடுத்து அதில் பக்கங்களில் இன்னும் கொஞ்சம் செதுக்கி கனத்தை குறைக்க சொன்னார். பிறகு அதை ஏற்காலில் இணைத்து இப்படியாக ஆழமும் கனமும் குறைந்த இரண்டு கலப்பைகளை செய்து தயாரித்தார். அந்த நேரத்தில் அங்கே வந்த சுந்தரப்ப நாயக்கர் அந்த கலப்பைகளை பார்த்து சிரித்தார். மாமனாரே, என்னத்துக்கு இந்த கலப்பைகள் விளையாடவா என்று கேட்டார். அந்த வீட்டில் ஒரு சிறிய கூட்டமே வேடிக்கை பார்க்க கூடிவிட்டது. கிருஷ்ணப்ப நாயக்கர் ஒன்றுமே சொல்லாமல் கலப்பைகள் செய்வதை பார்த்து கொண்டு மட்டும் இருந்தார். கோவிந்தப்ப நாயக்கர் மட்டும் அமைதியாகவும் மெதுவாகவும் சொன்னார், அவன் ஒன்று செஞ்சா அதில் ஏதாவது இருக்கும். ஆனால் அவருடைய தம்பிமார்கள் அக்கையாவை வேடிக்கை பண்ணியே பேசிக் கொண்டிருந்தார்கள். வீட்டு பெண்கள் அதை கேட்டு ரசித்து சிரித்து கொண்டிருந்தார்கள். மறுநாள் அதிகாலையில் அக்கையா கிருஷ்ணப்ப நாயக்கரை மட்டும் எழுப்பிக் கொண்டு கலப்பைகளை வெள்ளோட்டம் பார்க்க கோட்டையர் போட்டுக்கொண்டு மந்தை புஞ்சைக்கு போனார். ஏர்வடங்களால் முகக்காலில் கலப்பைகளை கட்டி முடித்து வழக்கம் போல் மேலியை தொட்டு கும்பிட்டு உள்ள ஆரம்பித்தார்கள். இரண்டு கலப்பைகளை இழுக்க மாடுகள் அவர்கள் எதிர்பார்த்தபடி திணறவில்லை. கலப்பைகளை ஒன்றோடு ஒன்றை நெருக்கி பிடித்து உழுது பார்த்தார்கள். எட்ட பிடித்து உழுது பார்த்தார்கள். இவருடைய மேலியில் பிடித்த கைகள் ஒன்றோடு ஒன்று ரசி சிரமம் கொடுத்தது. ஏரை நிறுத்தி யோசனை செய்தார்கள். ஒரு கலப்பையை முன்னும் மற்றதை கொஞ்சம் பின்னுமாக கட்டி உழுது பார்க்கலாம் என்று கிருஷ்ணப்ப நாயக்கர் சொன்னது அக்கையாவுக்கு சரி என்று பட்டது. இடவன் ஏரை முன்னாலும் வளவன் ஏரை பின்னாலுமாக கட்டி உழுது பார்த்தார்கள். இடைஞ்சல் இல்லை. ஆனால் சால் திரும்பும் போது கலப்பைகள் ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு நெருக்கடியை உண்டாக்கியது. என்ன செய்ய என்று கலப்பையை நிறுத்திவிட்டு யோசனை செய்தார்கள். கிருஷ்ணப்ப நாயக்கர் மென்னகை புரிந்து, யோசனை நல்ல யோசனைதான் என்ற தெலுங்கு நாடோடி கதையை ஞாபகப்படுத்திவிட்டு, நம்ம பெரியாட்கள் கலப்பை விஷயத்தில் இதெல்லாம் யோசித்து பார்க்காமலா இருப்பார்கள் என்று அக்கையாவை பார்த்து கேட்டார். அவர் சொன்னதை அக்கையா வாங்கி கொண்டவராக தெரியவில்லை. திடீரென்று அக்கையாவின் முகத்தில் பிரகாசம் தெரிந்தது. மோதிரவர்களை பெருவீரலோடு ஒட்ட வைத்து ஒரு சொடக்கு போட்டார். வலது ஏரை முன்னும் பின்னும் இடதுவாய் பின்னுமாக கட்டினார். ஒரு சின்ன திருத்தம்தான். மலமளவென்று மாடுகள் நடந்தன. ஒரு இடைஞ்சலும் இப்போ இல்லை உளவில். ஒவ்வொரு வடக்கிலும் கலப்பைகள் ஒன்றோடு ஒன்று மோதாமல் திரும்பின. அழுத்தி பிடித்து உழுதார்கள். மண் பொங்கி மலர்ந்து கலப்பைகளின் இருப்பும் விழுந்தது. அந்த உழவர்களின் கலப்பை குழுவின் ஆழமான ஓட்டத்திற்கு பூமி தாய் இணங்கி மகிழ்ந்து கொடுத்தாள். இப்படியாக அக்கையாவால் அன்று கண்டுபிடிக்கப்பட்ட இரட்டை கலப்பை கரிசல் காட்டில் நிறுத்த மாறுதலையும் ஒரு பரபரப்பையும் அந்த நேரத்தில் உண்டு பண்ணியது. கோடை உழவில் மட்டும் இரட்டை கலப்பை பிரயோஜனப்படவில்லை. அந்த சமயத்தில் நிலத்தை ஆழமாக உழ வேண்டும். இரண்டு பெரிய கலப்பைகளை மாடுகளால் இழுக்க முடியாது. சுந்தரப்ப நாயக்கரும் அக்கையாவும் இரட்டை கலப்பை உழவுக்கு போனார்கள். அது தொலைக்காடு. போகும்போதே அக்கையாவை கெண்டை பண்ணி கொண்டே போனார். வழக்கம் போல் அக்கையா முகத்தை அப்ராணி போல் வைத்து கொண்டு போனார். அவருடைய தலையில் கஞ்சி களையம் இருந்தது. களையத்தில் நீத்து பாகம், அதில் தேங்காய் பருமனில் 12 கம்மஞ்சோற்று உருண்டைகள், களையத்துக்கு ஒரு மூடி ஒரு சிரட்டை, அதில் எண்ணெயில் வறுக்கப்பட்ட வத்தல்களும் நார்த்தங்காய் ஊறுகாயும், களையத்தின் வெளிப்புறம் மேலே ஒட்டி வைக்கப்பட்ட காணத்துவையல், சுந்தரப்ப நாயக்கர் தலையில் தண்ணீர் களையம். கோட்டேரின் சரசரவென்ற சத்தத்தோடு ஏற்கால்கள் தலையில் இழுபட மாடுகள் முன்னே போய்க் கொண்டிருந்தன. அதுக்கு பின்னால் இந்த இருவரும் தலையில் களையங்கள் இருந்தபடியே வாயில் பாக்கை ஒதுக்கி கொண்டு வெற்றிலியில் சுண்ணாம்பு தைத்தபடியே பேசிக் கொண்டு போனார்கள். சுந்தரப்ப நாயக்கருக்கு இன்று அக்கையா மேலுள்ள கடுப்புக்கு காரணம் இருந்தது. முந்தின இரவு பேசிக்கொண்டே வெற்றிலை போட ஆரம்பித்தார்கள். அப்போது அக்கையா சுந்தரப்ப நாயக்கரை பார்த்து, மாப்பிளே இங்கே வா, நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வேத்தலை போடலாம் என்று அருமையாக அழைத்தார். அவர் இப்படி நல்லத்தனமாக அழைக்கிறார் என்றாலே ஏதோ நடக்கப் போகுது என்று அர்த்தம். குரலை வைத்து அக்கையாவை ஒன்றுமே கண்டுகொள்ள முடியாது. அவர் ஒன்றை சொன்னால் அது சாதாரணமாக சொல்கிறாரா, ஏதாவது எடுத்து வைத்து சொல்கிறாரா என்பதே தெரியாது. அருகில் வந்து உட்கார்ந்ததும் சுந்தரப்ப நாயக்கரை பார்த்து, என்ன இன்னைக்கு நிறைய சாப்பிட்டுட்டையோ என்று கேட்டுக்கொண்டே ரெண்டு பாக்குகளை எடுத்து நீட்டினார். அது பாக்குதானா என்று வாங்கி சந்தேகப்பட்டு கொண்டே நிலா வெளிச்சத்தில் பார்த்தார். பாக்குதான், வாயில் போட்டு கொண்டார். அக்கையாவின் தொடையின் மீதுள்ள ஒரு வெற்றிலையில் சுண்ணாம்பு இருந்தது. புது சுண்ணாம்பு இருந்தது. புது சுண்ணாம்பப்பா, பார்த்து போடு, பிறகு புண்ணாகிவிட்டால் நாக்கை தொங்க போட்டு கொண்டு தே என்று அலையாதே என்று நாக்கில் பொத்துப்புண் வந்தவனைப் போல் நாக்கை தொங்க போட்டு நடித்து காட்டினார். எல்லாரும் சிரித்தார்கள். சுந்தரப்ப நாயக்கருக்கு வெற்றிலை பிடிக்கவில்லை, காரமாக இருந்தது. முற்றத்தின் மூலையில் போய் தூ தூ என்று துப்பிவிட்டு வந்தார். என்ன மாவனாரே, என்ன பண்ணுன என்று கேட்டுக்கொண்டே செல்லப்பிள்ளை கண்ணப்பா அக்கையாவின் கிட்டே வந்தார். தொடை மீதுள்ள சுண்ணாம்பை காட்டினார்.
கண்ணப்பாவுக்கு விளங்கவில்லை. அக்கையா அதில் மோதிர விரலை ஊன்றி நடுவிரலுள்ள சுண்ணாம்பை தேய்த்து வெற்றிலை போட்டுக்கொண்டார். சந்தேகப்படாமல் இருக்க கொஞ்சம் நேரம் கவனித்த பிறகுதான் கண்ணப்பா ஹோ என்று சத்தம் போட்டு சிரித்தார். எல்லாரும் அக்கையாவின் பக்கம் வந்தார்கள். அப்புறம்தான் அவர் அந்த ஓட்டை வெற்றிலையை எடுத்து எல்லாருக்கும் காட்டினார். திரும்பவும் அது மாதிரி செய்து காண்பிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஒரு வெற்றிலையின் மத்தியில் நீண்ட வட்டமாக கிழித்து ஓட்டையிட்டு அதை துடை வேட்டியின் மேலே வைத்து ஓட்டையின் வழியாக தெரியும் வேட்டியின் நுனியை கொஞ்சம் அதன் வழியாக மேலே எடுத்து விட்டார். இலையின் மத்தியில் தெரியும் அந்த வெள்ளை பார்ப்பதற்காக சுண்ணாம்பு மாதிரியே தோற்றம் தந்தது. தொட்டால் விரலில் ஈரம் தெரிவதற்காக கொஞ்சம் தண்ணீரை விட்டுக் கொள்ளணும் என்று சொல்லிக் கொடுத்தார். கோவிந்தப்ப நாயக்கர் வந்து பார்த்துவிட்டு அக்கையாவின் கேலி மூலையை வேந்தார். இவனுக்கு எப்படி கற்பனையாக இதெல்லாம் செய்ய வருகிறது என்று மனசுக்குள் கேட்டுக்கொண்டார். யார் மேலேயாவது ஒரு தரம் அக்கையா ஒரு கேலி அஸ்திரத்தை பிரயோகித்து விட்டால் திரும்பவும் அதை எப்பவுமே மறுபிரயோகம் செய்ய மாட்டார். புதுசு புதுசாக தான் செய்து காட்டுவார். முந்தின ராத்திரி நடந்த இதை சுந்தரப்ப நாயக்கர் மனசுக்குள் நினைத்து கொண்டே வந்தார். இன்றைக்கு அக்காயாவை ஏதாவது பதிலுக்கு செய்யாமல் விடக்கூடாது என்று நினைத்தார். சாயந்தரம் உழவு முடிந்ததும் சுந்தரப்ப நாயக்கருக்கு வெளிக்கு வந்தது. ஓடைக்குள் இறங்கி இருந்து கொண்டே மாமனாரே தோண்டியில் தண்ணி இருக்கட்டும் சிந்திராதே என்று சத்தம் போட்டு சொன்னார். பிறகு வந்து தண்ணி எங்கே என்று கேட்டார். நீயாக கழுவி கிடையறையா நான் விடட்டுமா என்று கேட்டார் அக்கையா. சுந்தரப்ப நாயக்கருக்கு உள்ளூரோ சந்தோஷம். தண்ணீரை விட சொல்லி கால் கழுவி கொண்டு ஊருக்குள் போய் எனக்கு கால் கழுவ தண்ணி ஊத்தின மனுஷன்தானே என்று சொல்லி நாலு பேருக்கு முன்னால் எக்கண்டமாக சிரிக்கலாம் என்கிற நினைப்பில் சரி ஊத்து என்று குனிந்தார். அக்கையா ஒரு சிறங்கை தண்ணீர் தான் ஊற்றியிருப்பார். சுந்தரப்ப நாயக்கர் அடி கழுவ கையை கொண்டு போய் வைத்துவிட்டு ரெண்டு தேய்ப்பு தேய்த்தார். அவ்வளவுதான் தோண்டி தண்ணீர் அவ்வளவையும் தரையில் சிந்துவிட்டு ஓட்டம் பிடித்தார் அக்கையா. உண்மையில் இதை தேய்க்காமல் விடமாட்டேன் என்று சுந்தரப்ப நாயக்கர் பின்னால் துரத்தி கொண்டே ஓடி வர ஒரே கலேபுரம். கோவிந்தப்ப நாயக்கர் முன்னால் வந்து ஓடி வந்த அழுப்பில் இழைத்து கொண்டே வந்து நின்றார் அக்கையா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இடதுகையை உயர்த்தி கொண்டே சுந்தரப்ப நாயக்கரும் வந்து சேர்ந்தார். அங்கே தன் அண்ணாவை கண்டதும் கையை பின்பக்கம் மறைத்து கொண்டார். கண்ணால் சொல்லாதே சொல்லாதே என்று கெஞ்சாத பாவனையில் பார்த்தார் அக்கையாவை. கோவிந்தப்ப நாயக்கர் வெற்றிலையில் சுண்ணாம்பை தடவிக்கொண்டே அக்கையாவிடம் என்ன நடந்தது மாடுகள் எங்கே என்று கேட்டுவிட்டு திரும்பி பார்ப்பதற்குள் தம்பி மறைந்து விட்டார். அக்கையா சாவகாசமாய் நடந்ததையெல்லாம் எல்லாம் அவருக்கே உரித்த பாணியில் விவரித்தார். மூத்தவர் உடம்பு குலுங்கச் சிரித்தார். ஊர்க்குடும்பம் தனது சிறப்பை மறைக்க முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டான். கோவிந்தப்ப நாயக்கரின் தகப்பனார் உடன் பிறந்த அத்தையின் ஊருக்கு விதை கம்பம்பூல் கொண்டு போய் கொடுத்து விட்டு வரும்படி அக்கையாவை அனுப்பினார்கள். அந்த ஊர் கோபல்ல கிராமத்திலிருந்து ஒரு நாள் பயண தூரம். அந்த காலத்தில் தூரத்தை அளக்க நேரத்தையே அளவாக கொண்டிருந்தார்கள். சராசரி மனிதன் ஒரு நாளிகை பொழுதில் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அதை ஒரு நாளிகை பொழுது தூரம் என்று சொல்லுவார்கள். அக்கையா அந்த ஊர் போய் சேரும்போது பொழுது சாய்ந்து விட்டது. கிராமங்களில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் பெற்றவர்களிட்ட பெயர் அநேகமாய் தொடங்காது. கிராமத்தாரெல்லாம் சேர்ந்து ஒருவருக்கு ஒரு பெயரை வைத்து விடுவார்கள். அது காரண பெயராக இருக்கும். சிலது கேலி பெயராகவும் குணப்பெயராகவும் வீட்டு பெயராகவும் நோய் பெயராகவும் தொழில் பெயராகவும் இப்படி இன்னும் எத்தனையோ விஷயங்களை கொண்டதாக இருக்கும். கோபல்ல வெங்கடமால் அந்த கிராமத்துக்கு வாக்கப்பட்டு வந்ததும் அந்த ஊரில் பல வெங்கடமாக்கள் இருந்ததால் அடையாளத்துக்காக அவளுடைய இரத்த சிகப்பு நிறத்தின் காரணமாக துண்டபண்டு வெங்கடமா என்று பெயர் வைத்து விட்டார்கள். தெலுங்கில் துண்டபண்டு என்றால் கோவைப்பழம் என்று அர்த்தம். முதலில் அக்கையா கேட்டது அவர்களுக்கு விளங்கவில்லை. பிறகுதான் ஓ துண்டபண்டு வெங்கடமாலா என்று சொல்லி அவரை கூட்டிக் கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டார்கள். அக்கையாவை பார்த்ததும் வெங்கடமால் அவரை வா என்று கூட கேட்காது மட்டுமில்லை பேசக்கூட செய்யலை. அவள் பாட்டில் பேசாமல் இருந்தாள். தலையில் கம்மம்புல் மூட்டையை சுமந்து கொண்டு அக்கையா அப்படியே அவளை தனது கடல் மீன் கண்களால் பார்த்து கொண்டே நின்றார். தற்செயலாக அங்கே வந்த வெங்கடம்மாவின் கணவர்தான் அக்கையாவை வரவேற்று தலையிலிருந்த மூட்டையை கை கொடுத்து இறக்கினார். ஊரில் எல்லாருடைய சௌகரியத்தையும் விசாரித்தார். எல்லாத்துக்கும் முறையாக பதில் சொல்லிவிட்டு அக்கையாவும் ஒன்றும் நடக்காத மாதிரி வழக்கம் போல் இருந்து கொண்டார். சுண்டபண்டு வெங்கடம்மாவுக்கு தான் நிறைந்த அழகி என்கிற கர்வம் உண்டு. அதோடு பெரிய குடும்பத்தில் பிறந்தது வேறே. புகுந்துவிடும் அதே மாதிரி அவளுக்கென்று சில தனிப்பட்ட குணங்கள் கொண்டவள். அவள் யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் நல்ல சிகப்பு நிறமாக இருக்க வேண்டும். அதோடு நகைகள் போட்டு கொண்டிருந்தால் இன்னும் நல்லது. அதோடு அவர்கள் பணக்காரர்களாக இருந்துவிட்டால் கலகலப்பாக சிரித்து பேசி பழகுவாள். அல்லாதபட்சம் மௌனம்தான். ஊர் திரும்பியதும் கோட்டையார் வீட்டில் எல்லோரும் வெங்கடம்மாவை பற்றியும் அவளுடைய குடும்பத்தை பற்றியும் சுகங்களையும் விசாரித்தார்கள். எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, ஆனால் வெங்கடம்மா பாடுதான் சங்கடம் பாவம் என்று அக்கையா தொடங்கியதும் என்ன என்ன என்று அவசரப்படுத்தினார்கள். அதை நான் எப்படி சொல்லுவேன் அப்பா, உடம்பே புல்லரிக்குது என்று சொல்லி நிறுத்தினார். தொண்டையை செருமினார். கூட்டி எச்சிலை விழுங்கினார். முகத்தை சோகமாக வைத்து கொண்டு வெங்கடம்மாவின் ரெண்டு கண்களையும் குந்தம் தள்ளி பார்வையே தெரியாமலாகிவிட்டது. ரொம்ப பயங்கரமாக இருக்கு என்று சொல்லிவிட்டு பட்டென்று தரையில் உட்கார்ந்து தலையை கையை வைத்து கொண்டு விட்டார். பெண்கள் அழ ஆரம்பித்தார்கள். ஒரு தகவலும் சொல்லி அனுப்பாமல் மனுஷன் இப்படி உண்டா என்று வெங்கடம்மாவின் கலவரின் கல்மனசை சபித்தார்கள். மங்கத்தாயார் அம்மாள் அக்கையாவை கூப்பிட்டு அனுப்பி மாறி மாறி கேட்டாள். அவளோட ராஜதிரேகம் இதை எப்படிடா தாங்கிக் கொள்கிறது அக்கையா என்று அங்கலாய்த்தாள். நான் அடிக்கடி நினைக்கிறதுண்டுடா, இப்படி அழகான கண்ணை அந்த ஊர் கோட்டான்கள் திருஷ்டி போடாமல் இருக்கணுமோன்னு. அப்படியே ஆயிட்டதே ஏழுமலையானே. சுற்றிலும் பக்கத்திலும் இந்த செய்தி வேகமாய் பரவியது. பலர் வந்து விசாரித்து விட்டு போனார்கள்.
தாசப்ப நாயக்கரை மங்கத்தாயாரம்மாள் கூப்பிட்டு, அடே நீயும் வேண்டியவர்களோ உடனே வெங்கட்டாமியம்மன் ஊருக்கு போய் அவளை பார்த்து விட்டு வாருங்கள். முடியுமானா அவளை இங்கே கூட்டிட்டு வந்துருங்க என்று சொல்லி கோவிந்தப்ப நாயக்கரிடம் வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய சொன்னாள். கண்களில் குந்தம் நோய் என்பது கடுமையானதாகவும் பார்க்க பயங்கரமாகவும் இருக்கும். கண் வெளிகளை குருடாக்கி அந்த வெளியிலிருந்து கொம்பு முளைப்பது போல் சதை பிண்டம் வெளியே துருத்தி அரை விரல் நீளம் நீண்டிருக்கும். ஏமைகள் மேலேயும் கீழேயும் திறந்தது மேனிக்கே இருக்கும். மூட முடியாது. குழந்தைகள் இவர்களை பார்க்க நேர்ந்தால் பயந்து வீறிட்டு கத்திவிடுவார்கள். பெரும்பாலும் இது ஒரு கண்ணில்தான் வரும், அபூர்வமாக ரெண்டு கண்களிலும் வரும். வெங்கடம்மாவுக்கு அழகான பெரிய கண்கள். அவள் தூங்கும்போது கூட அந்த மூடிய கண்கள் பார்க்க அழகாக இருக்கும். கோரைப்புல் மாதிரி நீண்டு மலர்ந்த ரெப்பை ரோமங்கள், கண்மை வைக்காமலேயே வைத்தது போல் ஒரு அமைப்பு. அந்த மாதிரி கண்களை பார்த்து அது போல் இருக்க வேண்டும் என்றுதான் மற்றவர்கள் மை வைக்க ஆரம்பித்திருக்கலாம். அந்த கண்ணுக்கு கிரீடம் வைத்த மாதிரியான புருவங்கள், மேல் ரப்பையில் கோடு போட்ட மாதிரி மடிப்பு ஒவ்வொன்றிலும், அந்த மடிப்பை அந்த வளைவை வடிவை நாளெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். தாசப்ப நாயக்கருக்கும் மற்றவர்களுக்கும் வெங்கடம்மாவின் ஊருக்கு எவ்வளவு வேகமாக போனார்களோ அவ்வளவு வேகமாய் திரும்பி வந்தார்கள். அவர்கள் வெங்கடம்மாவை தங்களோடு கூட்டிக் கொண்டு வரவில்லை. அவர்கள் முகங்களில் குறுகுறுப்பு நிறைந்த புன்னகையும் சிரிப்பும் காணப்பட்டது. என்ன என்ன என்று கேட்டவர்களுக்கு சிரிப்பியே பதிலாக தந்தார்கள். மங்கத்தாயார் அம்மாவுக்கு முன்னால் அக்கையார் நின்று கொண்டிருந்தார். அவருடைய முகம் வழக்கம் போல் அப்பாவியாக இருந்தது. அந்த முகத்தையே பார்த்து கொண்டிருந்த மங்கத்தாயார் அம்மாவுக்கே சிரிப்பை அடக்க முடியவில்லை. சிரித்து கொண்டே, டே அக்கையா, நீ ஒன்றும் பொல்லாதவன் இல்லை, அவளுக்கு அந்த வார்த்தை வேண்டியதுதான், சரிப்போ என்று சொன்னாள். அவர் போவதையே பார்த்து கொண்டிருந்த பெண்கள் எல்லோரையும் அவரை ஒரு தினசாக பார்த்தார்கள். அது ஆசாமியிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது போல் இருந்தது. கிராமத்திற்குள் வெங்கட்டாமாவின் கர்வத்தை அறிந்தவர்களுக்கு அக்கையா செய்த காரியம் ரொம்ப பிடித்திருந்தது. பின்னென்ன, சரிதானே என்றார்கள். பின்னொரு நாள் பூட்டியிடம் கோவிந்தப்ப நாயக்கர், பிறகு நீங்கள் அந்த துலுக்க ராஜாவிடமிருந்து எப்படி தப்பித்து வந்தீர்கள் என்று கேட்டார். மங்கத்தாயாரம்மாள் அந்த தொடரை திரும்பவும் சொல்ல ஆரம்பித்தாள். அந்த விடாத அடைமலையில் கோவிந்தா கோவிந்தா என்று பாட்டி சொல்ல அதை நாங்கள் வாங்கி சொல்லிக்கொண்டே தெற்கே பார்த்து நடந்துவோம். தெப்பமாக நனைந்தோம். அந்த நனைவில்தான் எத்தனை ஆனந்தம். விடாமல் கொட்டி கொண்டிருந்தது மலை. மலை தண்ணீரை இரண்டு கையாலும் ஏந்தி பிடித்து குளித்து கொண்டே நடந்தோம். இப்படி நடந்து கொண்டே வரும்போது ஏதோ ஒரு ஊர்கிட்டே வந்த மாதிரி தெரிந்தது. ஒரு பெரிய வாகை மரத்தடியில் ஒரு சின்ன உருவம் குடை பிடித்து கொண்டு நின்ற மாதிரி தெரிந்தது. நெருங்கி போன போது ஒரு குட்டையான சிகப்பு மனிதர் தாளம்பு குடை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். அவர் நெற்றியில் திருமண் நிட்டிருந்தார். கொஞ்சம் சப்பை மூக்கு, இளநி அளவுள்ள பருமனான கொண்டை, ரெண்டி ரெண்டி என்று எங்களை வரவேற்றார். கோவிந்தப்பா, அவர் சொன்ன விஷயம் மேலும் எங்களை ஆச்சரிய பரவசத்தில் ஆழ்த்தியது. நீங்கள் இப்படி தப்பித்து வரது நினைத்தது ராத்திரி என் சொப்பனத்தில் தெரிஞ்சது. காலையிலிருந்தே இந்த வழியில் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்கோ சீக்கிரம் என்று கூப்பிட்டு கொண்டே போனார் எங்களை. எங்கள் 60-70 பேருக்கும் மாற்று உடைகள் கொடுத்தார். குளிப்பதற்கு சூடான வெந்நீர், வயிறு நிறைய ருசியான அன்னம், காலியாக இருந்த அவருடைய ஒரு தானிய களஞ்சியத்தில் நாங்கள் பல நாள் நிம்மதியாக தூங்கினோம். உங்களுக்கு இங்கே ஒரு பயமும் கிடையாது என்றார் அவர். எத்தனை நாள் தான் ஒருத்தருடைய விருந்தாளியாக தங்கியிருக்க முடியும்? நாங்கள் சொந்த ஊருக்கும் இனி போக முடியாது. துலுக்கு ராஜாவின் பயம் எங்களை பேயாக வயதித்தது. எங்கேயாவது தூரமாக தெற்கே வெகு தூரமாக கண்காணாத இடத்துக்கு போயிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தோம். ஏதோ ஒரு ராஜபோகம் வர மாதிரி ஒளியை காண்பித்து திடீரென்று இப்படி அகதி பிரதேசிகளைப் போல் எங்களை ஆக்கிவிட்டதே இந்த விதி. இன்னும் எதுவெல்லாம் நடக்கணும்னு இருக்கோ என்று பயந்தோம். அந்த கோவையா எங்களுக்கு பெரிய விடை கொடுத்தார். எங்களை தற்காத்து கொள்ள ஆயுதங்களும் வலிய இளங்களுக்கு சமைத்துள்ள பாத்திரங்களும் நாங்கள் சுமக்கிற மட்டும் நவதானியங்களும் அதிகப்படியான மாற்றாடைகளும் கம்பளி போர்வைகளும் கொடுத்து உதவினார் அந்த பிரபு. அவரையும் அவருடைய அந்த அன்பையும் மறக்க முடியுமாகோ இந்தப்பா? உங்களுடைய தாத்தாவுக்கு என்னுடைய முதல் மகனுக்கு அந்த கோவையாவின் பெயரைத்தான் வைத்தோம். அதை தவிர வேறு எப்படி நன்றி கடனாய் செலுத்த அவருக்கு? சுற்றுப்பக்கத்தில் கோவையா தன்னுடைய ஆட்களை நாலா பக்கமும் அனுப்பி எங்களை யாராவது தேடுகிறார்களா என்று விசாரித்து வர சொல்லி தனக்கு திருப்தி ஏற்பட்ட பிறகுதான் அவருடைய வாசல்படியை விட்டு எங்களை கீழே இறங்க அனுமதித்தார். பகலில் அவ்வளவாக எங்களுக்கு பயம் தெரியாது. இருட்டு எங்களை வதைக்கும். திருட்டு பயம், கொள்ளையர் பயம் வேறே. மனசு சதா பிறந்த ஊரையும் நிலப்புலங்களையும் தெரிந்த முகங்களையும் நினைத்து நினைத்து மருகும். வீட்டில் வளர்த்த பசுமாடுகளையும் கன்றுக்காளிகளையும் மற்ற உசுறு பிராணிகளையும் பற்றியே வழிநடுக பேச்சாக இருக்கும். திடீர் திடீரென்று பெரியப்பா பாட்டியிடம் கேட்பார், அம்மா நாம் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம், இப்படி ஒரு துன்பம் நமக்கு இருந்திருக்கே என்று வருத்தப்படுவார். ஒரு நாள் சாயந்தரம் இனிமேல் நடக்க முடியாது என்று திகைத்த வேலை. அது ஒரு காட்டு பிரதேசம். அந்த காட்டு பிரதேசத்துக்குள் தொலைவிலிருந்து பார்க்க ஒரு சின்ன கோபுரம் தெரிந்தது. அதை குறியாக வைத்து ஒரு ஒத்தடி பாதை வழியாக நடந்து போனோம். அது ஒரு அம்மன் கோவில், விசாலமாக இருந்தது. சரி, இன்னைக்கு ராத்திரி நமக்கு இங்கே தான் போட்டிருக்கு என்று நினைத்து அங்கே தங்குறது என்று தீர்மானித்தோம்.